அதே மாதிரி எல்லா ஒட்டகத்துக்கு மேலையும் விதவிதமான கலர்கள்ல போர்வைகளை போத்தி தலை பக்கத்துல ரெண்டு பக்கமும் கொம்பு மாதிரி ரெண்டு மணியை கட்டி விட்டாங்க. அவ்வளவுதான். இந்த ஒட்டகங்களை பார்த்து யானைகள் எல்லாம் இதனோட புதிய வகை படைப்பா இருக்குதுன்னு மிரண்டு யானையில உட்கார்ந்துருக்கிறவன போற கீழே தள்ளி விட்டுடுச்சு. உட்கார்ந்துருக்கிறவன் போற கீழே வெளில முஸ்லீம்கள் வேகமா உள்ள புகுந்து சண்டையில வெற்றி பெற்றாங்க. யார? இந்த சஹாபி தான். யார பத்தி? ஹஜ்ரத் அபூபக்கர் சொன்னாங்களே, இவர் இருந்தா தோக்க மாட்டீங்க, காக்காங்கிற சஹாபியை பத்தி. அப்படிப்பட்ட சஹாபா பெருமக்களுடைய வம்சம் அந்த வழியில தான் உம்மத்து தொடர்ந்து எவ்வளவு காலங்கள் எவ்வளவு பெரிய படைகளை எல்லாம் இந்த உம்மத்தை எதிர்கொண்டிருக்கிறாங்க. பயப்படாம அவ்வளவு துணிச்சல் இருந்துச்சு அந்த மக்களுடைய ஈமானின் காரணமா. ஒரு சராசரி முஸ்லீம் வந்து பெரிய மன்னன் இடத்துல அவனுடைய தளபதி இடத்துல தனி ஆளா போய் பேசுவாரு, பயப்பட மாட்டாரு. இதே காதிசியாவின் போதுதான் சாதும நபி ஒக்காசுடைய தலைமையில நடக்குது. அந்த பாரசீக படையினுடைய தலைவன் ருஸ்தும் இடத்துல பேசுவதற்காக ஒரு சஹாபி அனுப்புறாங்க. இந்த சம்பவத்துல தான் அவருடைய பேரே வருது. இல்லைன்னா அந்த சஹாபி யாருன்னு நமக்கு தெரியாது. ரபீ இப்னு ஆமீர் இந்த சஹாபி தான். அவர் தான் போறாரு ருஸ்தும் இடத்துல போறாரு. அந்த ருஸ்தும் கேட்கிறான், உங்களுடைய நோக்கம் என்ன, எதுக்கானே வந்திருக்கீங்க? ஒரு அழகான ஒரு நீண்ட ஒரு அற்புதமான உரை சொல்வார் அவர். அதுல சொல்வார் அழகா இல்லினோ ஹுரிஜல் ஐபாத் மின் ஐபாதத்தில் ஐபாத் இலா ஐபாதத் ரப்பில் ஐபாத். மனிதர்கள் மனிதனுக்கு அடிமையாக கிடப்பதிலிருந்து அல்லாவை மட்டுமே வழிபட வேண்டும். மனிதன் அல்லாவுக்கு தான் அடிமையா இருக்கணும். அதற்காக தான் நாங்க வந்திருக்கிறோம்னு சொல்வார். அவருடைய பேச்ச பார்த்துட்டு அந்த ருஸ்தும் கேட்பான், நீ தான் உங்க கூட்டத்துக்கு தலைவனான்னு கேட்பான். ஆனா அவரு வந்திருக்கிறது ஒட்டு துணி ஆடைகள் எல்லாம் ஒட்டா இருக்கும். அந்த பேச்சு அழக பார்த்து சொல்லழக பார்த்து கேட்பான், எப்ப உங்க கூட்டத்துக்கு தலைவர் நீ தானான்னு சொல்லி. இல்ல இல்ல, நான் தலைவர் இல்ல, எங்களுக்கு ஒரு அமீர் இருக்கிறார். நான் ஒரு சாதாரண ஜுந்தி, சாதாரண படை வீரர், அவ்வளவுதான் இல்லையா. அந்த ஒரு சஹாபி தன்னந்தனியாக அந்த படையினுடைய தளபதி இடத்துல வந்து உரை நிகழ்த்தி விட்டு போறாருன்னா, ஒரு காலத்தில் முஸ்லிம்கள் எவ்வளவு கண்ணியத்தோடு எவ்வளவு வீர மக்களாக வாழ்ந்திருக்கிறாங்க, இன்னைக்கு எங்க போச்சு அந்த வீரம் எல்லாம்? இன்னைக்கு எங்க நம்முடைய அந்த கம்பி கண்ணி எங்க போச்சு? இன்னைக்கு முஸ்லிமை கொன்னா கேட்க ஆள் இல்லை, முஸ்லிமை நடுரோட்டில் வெட்டுனா கேட்க ஆள் இல்லை, முஸ்லிம் பள்ளிவாசல்களை தகர்த்தா நீதிமன்றங்களோ யாரும் கேட்க ஆள் இல்லை. அந்த அளவுக்கு உம்மத்துடைய நிலைமை இவ்வளவு கேவலமாகி விட்டது, இவ்வளவு மோசமாகி விட்டது. ஆனா நமக்கு அதை பத்தியும் கவலை இல்லை. நமக்கு அதான் நமக்கு ஆச்சரியம், இவ்வளவுலாம் நடக்குது ஆனா அதை பத்தி கூட நம்ம கவலை இல்லாம தானே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். யாருக்காவது கவலை இருக்குதா? காலையிலும் மாலையிலும் பாக்குறோம் இல்லையா, யாராவது இதை பத்தி எல்லாம் ஒரு பள்ளி போனது அடுத்த பள்ளி போக போகுது, அப்ப அவன் 3000 பள்ளி என்று லிஸ்ட் வச்சிருக்கிறான். இப்ப சொல்லி பாருங்க, நம்மளே பைத்தியம் வாங்க, இந்த அஜரத் மாதிரி இப்படிதான் பேசுவாங்கன்ட்டு அடுத்து 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 எல்லா விஷயங்களையும் இலக்குகளை அடைந்து கொண்டே போறாங்க. நமக்கு அதை பத்தி கவலை இல்லை. வாரணாசியில் நடக்கிறது இங்கே எவ்வளோ நாளாக நடக்கிறதுக்கு